மாநிலங்களவை தேர்தலில் வைகோவின் வேட்புமனு ஏற்கப்பட்டதால் திமுகவின் என்ஆர் இளங்கோ தனது வேட்புமனுவை வாபஸ் பெற்றார். தமிழகத்தில் 6 இடங்களுக்கான மாநிலங்களவை தேர்தலில் சட்டமன்ற எம்எல்ஏக்கள் எண்ணிக்கைப்படி அதிமுக திமுக சார்பில் தலா 3 உறுப்பினர்களை தேர்வு செய்ய முடியும். அதன் அடிப்படையில் அதிமுக சார்பில் முகமது ஜான், சந்திரசேகரன், அன்புமணி ஆகியோர் வேட்புமனு தாக்கல் செய்தனர். திமுக கூட்டணி ஒப்பந்தப்படி மதிமுக சார்பில் போட்டியிட வைகோ வேட்புமனு தாக்கல் செய்தார். இருப்பினும் தேச துரோக வழக்கில் அவருக்கு ஓராண்டு தண்டனை விதிக்கப்பட்டதால் வைகோவின் வேட்புமனு ஏற்கப்படுமா என்ற குழப்பம் ஏற்பட்டது. அதனால் மாற்று ஏற்பாடாக திமுகவின் 3வது வேட்பாளராக என்ஆர் இளங்கோ வேட்புமனு தாக்கல் செய்தார். இந்நிலையில் வைகோவின் வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்பட்டதால் மாற்று வேட்பாளர் என்ஆர் இளங்கோ தனது வேட்புமனுவை திரும்ப பெற்றார். இதனையடுத்து திமுக சார்பில் தோமுசாவைச் சேர்ந்த சண்முகம், வழக்கறிஞர் வில்சன், வைகோ ஆகியோர் மாநிலங்களவைக்கு செல்கின்றனா்.